என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு தேவனுடைய வழிநடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆண்டு இறுதியிலே வந்திருக்கிறீர்கள். உங்களில் பலரும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உபவாசித்து ஜெபித்து புதிய ஆண்டுக்கு ஆயத்தமாவீர்கள். எல்லாரும் என்ன கேட்போம் ஆண்டவரிடத்தில்? ஆண்டவரே, என்னை சுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும் என்று தானே ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். நீங்கள் இப்படி சுத்திகரிப்புக்காய் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை துணைக்காய், உங்கள் பெற்றோருக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உடன் பிறந்தாருக்காய், அவர்கள் குடும்பத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஜெபத்தை ஒரு சங்கீத புத்தகத்திலிருந்து உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 139:23-24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த ஜெபம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே, நான் என்னை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தேன், எனக்கு தெரிந்தது கொஞ்சம். இப்பொழுது நீர் என்னை ஆராய்ந்து பார்க்கும்படி நான் உமக்கு இடம் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவரே, என் சிந்தனை மண்டலத்துக்குள் கடந்து செல்லும், என் இருதயத்திற்குள் கடந்து செல்லும். எனக்கு தெரியாத எத்தனையோ காரியங்கள் உள்ளே இருக்கும் என்றால் அதை வெளியே கொண்டு வந்து எனக்கு உணர்த்தி நான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட எனக்கு பலன் தாரும் என்பதுதான் இந்த வசனத்தின் உள்பொருள். அடுத்த வசனம் சொல்கிறது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். அதன் பொருள் என்ன? ஆண்டவரே, வழியை சொல்லும், நான் நடக்கிறேன் என்றல்ல. நீங்களாக நடந்து நடந்து தரை தோற்று போனீர்கள். இப்பொழுது ஆண்டவர் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து வேதனை உண்டாக்கும் வழி என்கிட்ட இருக்கான்னு பாருங்க. ஆண்டவரே, வேதனை தருகிற பாதைகள் என்னிடத்தில் இருக்கான்னு பாருங்க. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்து என்னை நீரே நடத்தும் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு ஒப்பு கொடுத்தலின் ஜெபம்தான் இந்த ஜெபம். நீங்களாய் நடந்தீர்கள், நீங்களாய் வாழ்ந்தீர்கள், நீங்களாய் யோசித்தீர்கள், நீங்களாய் சிந்தித்தீர்கள், எல்லாவற்றிலும் தோற்று போனீர்கள். இப்பொழுது தோற்று போனவர்களாய் தேவ சமூகத்தில் நீங்கள் வந்து நின்றாலும் ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடிப்பார் என்றால், உங்கள் சிந்தனை மண்டலத்துக்குள் கடந்து சென்று எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து உங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவார் என்றால், நீங்கள் அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே உங்கள் கரத்தை பிடித்து அவரே வெற்றியாய் நடத்துவார். அர்ப்பணத்தோடு கூட இந்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். சில மணி நேரங்களாவது ஒதுக்கி தேவனோடு ஒப்புரவாகுங்கள். புதிய நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும். ஆண்டவர் உங்களை அருமையாய் நடத்துகிற வருஷமாயும் இருக்கும். உங்களுக்காய் ஜெபம் செய்யட்டுமா? பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆராய்ந்து எங்கள் சிந்தனைகளை, எங்கள் யோசனைகளை எல்லாம் அறிய வேண்டுமே. உம்முடைய பிள்ளைகளை ஆராய்ந்து பாருங்கப்பா. ஒரு மருத்துவன் பிணியாளியை சோதித்து பார்ப்பது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சோதித்து பார்க்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா ரணங்கள், பிணிகள் அல்லது கீழ்ப்படியாமைகள் எதுவாக இருந்தால் ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் எல்லாவற்றையும் அவர்களை விட்டு நீக்கி நித்திய வழியில் நடத்தும்படியா ஜெபம் பண்ணுகிறேனப்பா. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும், ஆசீர்வத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆராய்ந்து பார்க்க இடம் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை சுத்தம் பண்ண இடம் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை நடத்த இடம் கொடுங்கள். வாழ்க்கை சுத்தமாகும், வருகிற ஆண்டு ஆசீர்வாதமாகும். காட் பிளஸ் யூ.